கடகராசினியர்கள் நீரை வந்து படிக்க கூடாது, தண்ணி யாருக்கும் தவிச்சு வாங்கி தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது, உப்பு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு காசு வாங்கக்கூடாது. இந்த விஷயங்களை ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நம்ம சக்தி பீடம் சேனல் வாயிலாக மேலும் ஒரு அரிய ஜோதிட தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராகி ஜோதிஷ பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேர்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது சுக்கிர தசை பலன்கள் லக்ன வாரியாக பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கடக லக்னம் நேர்களுக்கான சுக்கிர தசை பலன்கள். கடகத்தை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு அதாவது ஒரு ஒரு தசபுக்தியானது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதுக்கு அந்த லக்னத்தின் தன்மையை பொறுத்து அந்த தசை வேலை செய்யும். பொதுவான ஒரு ஜோதிட அறிவை நான் சொல்றேன், ஒரு தகவல் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க எந்த தசையா வேணா இருக்கட்டும், நல்ல தசை கெட்ட தசை எதுவா வேணா இருக்கட்டும், நல்ல கிரகம் கெட்ட கிரகம், உங்க லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் கெட்ட தசையாகவே இருந்தாலும் நீங்க சமாளிச்சிடலாம், மேல வந்துடலாம். லக்னமும் லக்னாதிபதியும் வலுவற்று இருந்தால் நல்ல தசையாவே இருந்தாலும் அப்படியே ஒன்னு ஆகா ஓகே எதிர்பார்க்கிற அளவுக்கு பலன் கொடுத்துறாரு. அப்போ இந்த லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம வந்து கைய இந்த பாத்திரம் மாதிரி. இப்ப இந்த பாத்திரத்துல நம்ம வந்து சாப்பாடு வாங்க போறோம்னா இந்த பாத்திரம் ஓட்டையா இருந்தா என்ன ஆகும், சாப்பாடு எல்லாம் கீழே தான் போகும், கொஞ்சோண்டுதான் மிச்சம் இருக்கும், அந்த மாதிரிதான். புரிஞ்சு இல்லைங்களா? அப்போ லக்னத்தின் வலுவை பொறுத்து ஒரு தசையின் வலுவானது தசையினுடைய சுப பலன்களானது கூடவும் குறையவும் செய்யும். இது வந்து மொதல் பாயிண்ட். இது நீங்க வந்து எல்லாருமே நல்லா மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த லக்னாதிபதியின் தன்மை. அதாவது கடகம் ஒரு சரராசி, அதே போல கடகம் ஒரு நீர் ராசி, பஞ்சபூத தத்துவத்தில் நீரின் தன்மையை கொண்ட ராசி. அதே போல இந்த கடகம் பெண் ராசி. சோ நல்லா கவனிச்சு பாருங்க, கடகம் ஒரு சரராசி ஃபர்ஸ்ட், கடகம் ஒரு நீர் ராசி செகண்ட், கடகம் ஒரு பெண் ராசி தேர்டு, கடகம் ஒரு ஊமை ராசி. புரிஞ்சு இல்லைங்களா? இத்தனை விஷயங்களும் ஒரு ராசியில இருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்ட கடகத்தின் லக்ன அதிபதி சந்திரன். கடகத்திற்கு சொந்த ஓனர் யாரு, ஓனர் வந்து சந்திரன் தான். அப்ப அந்த சந்திரன் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்காருன்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து சுக்கர திசை அப்படின்றது சுக்கரனுக்கும் சந்திரனுக்குமான உறவு என்ன? சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் தனிப்பட்ட முறையில் சுக்கரன் சந்திரன் இரண்டுமே பெண் கிரகங்கள், இரண்டுமே மனிதன் அந்த ஆள் மனதின் இந்த தன்மைகள் சொல்லியா உணர்வுகள், இந்த உணர்வுகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் சாதாரண உணர்வுகளை குறிக்கக்கூடிய கிரகம், சுக்கரன் வந்து காதல் சார்ந்த உணர்வுகளை குறிக்கக்கூடிய கிரகம். சோ ரெண்டுமே உணர்வுகளை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பகை கிடையாது. அப்போ பொதுவா இந்த சுக்கர திசை சந்திரனுக்கு ஓரளவுக்கு நல்லதுதான் செய்யணும் கடகத்திற்கு இல்லையா. சரி, இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, கடகத்திலிருந்து எண்ணிக்கிட்டீங்கன்னா சுக்கரனுடைய சொந்த வீடுகளா இருக்கக்கூடிய துலாம் நான்காம் இடமாகவும், சுக்கரனுடைய சொந்த வீடுகளா இருக்கக்கூடிய ரிஷபம் பதினொன்னாம் இடமும் இருக்கு. சோ நான்கு பதினொன்னுக்கு உரியவனாக சுக்கரன் வருகிறார். உங்க எல்லாம் கொஞ்சம் அறவுறையா ஜோதிடம் தெரிஞ்சவங்க இப்ப சொல்லணும், சார் சரலக்னங்களுக்கு பதினொன்னுக்குரியவன் பாதகாதிபதியா வந்துருவாரு சார், அப்ப சுக்கரன் பாதகத்தை தானே செய்யணும், எப்படி சாதகம் செய்வாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சுக்கரன் அதிபலம் பெற்றால் ஒரு அதாவது கடகலக்னத்துல பிறந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கரன் அதிபலம் பெற்று உச்சபலம் பெற்று இருந்தால் சில குறிப்பிட்ட விஷயங்களில் பாதகங்களை செய்வாருங்க. அது என்ன சார் குறிப்பிட்ட விஷயங்கள்? திருமண வாழ்க்கை, காதல், ஆண் பெண் உறவுகள், தைராய்டு போன்ற ஹார்மோன்கள், இந்த மாதிரியான பால் உறுப்புகள் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கலைத்துறையில சில கடுமையான தடை தடங்கள், அதுக்கப்புறம் வெற்றி, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாரு. எப்போ சுக்கரன் அதிபலம் பெற்றால் நல்ல திறமசாலிகளா இருப்பாங்க, ஆனா வாய்ப்பு வராது, வாய்ப்பு வந்தாலும் அது வெற்றியா மாறாது, அவ்வளவுதான். சரி, அப்போ சுக்கரன் வந்து அதிபலம் இல்லை, நார்மலா இருக்கு, இல்ல கொஞ்சம் பலம் கம்மியா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன மாதிரி இருக்கும்? நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். ஃபர்ஸ்ட் நீங்க குடியிருக்கிற வீடு எப்பயுமே நல்ல ஒரு சுகபோகமான வீடா இருக்கும், சின்ன வீடா கூட இருக்கலாம், ஓட்டு வீடா கூட இருக்கலாம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனா நிம்மதி இருக்கும். இது அமையும் கடகராசி. எப்போ சுக்கர திசையில. அடுத்தது லாப
ஸ்தானத்திற்கான அதிபதியாவார். பதினொன்றாம் இடத்தை முன் சகோதர லக்னம், இடம் இளங்கொடியாலை குறிக்கும் லக்னம், லாபத்தை குறிக்கும் லக்னம், தொழில் வெற்றியை குறிக்கும் லக்னம், தொழில கிடையாது தொழில கிடைக்கிற வெற்றி, அசையா சொத்துக்களை குறிக்கும் லக்னம். புரிஞ்சு இல்லைங்களா? அப்ப இவ்வளவு விஷயங்களுக்கு காரணம் வந்து எங்க யார் வர்றாரு? சுக்கரன். அப்ப இந்த சுக்கர திசை காலத்துல கடக ராசி நேயர்களுக்கு, கடக லக்ன நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் வருது? வீடு அமையும். அதுவும் நான் இப்ப சொன்ன மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய வீடு. வெள்ளை நிறத்தை தொடர்பு கொண்ட தொழில் அமையும். இனிப்பை தொடர்பு கொண்ட தொழில் அமையும். கலைத்துறை மற்றும் பெண்கள் சார்ந்த பொருட்களை செய்யக்கூடிய அமைப்புகளை கொண்ட தொழில் அமையும். அல்லது அது மாதிரி ஒரு கம்பெனியில வேலை செய்வீங்க, அல்லது நீங்க வேலை செய்யற கம்பெனில உங்க பாஸ் பொண்ணா இருக்கும், அல்லது நீங்க வேலை செய்யற கம்பெனில உங்களை சுத்தி வேலை செய்யறவங்கள பெரும்பாலும் பெண்களா இருப்பாங்க இந்த அமைப்பு. இதை தவிர வீடு அமையும் சொன்ன இல்லையா, அதே போல வாகன சுகம் அமையும். ஓட்ட வண்டியில போயிட்டு இருந்தது அப்படின்னு இப்போ சொந்த வண்டி கிடைக்காது, கம்பெனிலேயே ஒரு வண்டி கொடுப்பாங்கன்னா புது வண்டி ஏசி கார இருக்கும். நீ அந்த கம்பெனில வேலை செய்யற வரைக்கும் தான் அது கிடைக்க போகுது. ஆனா அந்த தசை காலங்கள்ல வாகன சுகம், அசையும் சொத்துக்கள், ஜுவல்லரி, இந்த வாகனங்கள், கால்நடை சம்பத்து, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். இந்த தோட்டம்லாம் வச்சிருந்தாங்கன்னா விவசாயத்தினால நல்ல அபரிமிதமான லாபம், இதெல்லாம் இந்த சுக்கர திசை காலங்களில் ஏற்படும். ஆடு மாடு பால் பொருட்கள் தொழில் பண்றவங்க சூப்பரா இருக்கும் சுக்கர திசை. இதே தவிர பதினொன்றாம் இடத்தில் காரகனா வரக்கூடிய சுக்கரன் ரிஷபத்திற்கு என்ன பண்றாரு? அசையா சொத்துக்களையும் கொடுக்குறாரு தன்னுடைய தசா காலத்துல. இதை விட முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கடகத்தில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு. கடகத்துல புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், பூசம் சனியோட நட்சத்திரம், ஆயுள்யம் புதனோட நட்சத்திரம். நீங்க கடகத்திலே பிறந்து பூச நட்சத்திர சாரம் பெற்றிருந்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே முழுமையா நடக்கும். புரிஞ்சு இல்லைங்களா? சனீஸ்வரனும் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு வலுவா இருந்தாலும் வச்சுக்கங்க, கண்டிப்பா இந்த விஷயங்களை நடத்தி கொடுத்துருவோம். வலுனாக்க சும்மா ஏதோ ஒரு வலு கிடையாது, சுப வலு. மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபம் இந்த சுக்கர திசை காலத்தில் ஏற்படும். சிலருக்கு சுக்கரன் பாவ கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ பெற்று சுக்கரன் வக்கரம் அடைந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த மூத்த சகோதரர்களால கஷ்டமாகும், சண்டை சச்சரவு வரும், சொத்து தகராறு ஏற்படும். இன்னும் சிலருக்கு இரண்டாவது தாரம் அமையும் யோகம் ஏற்படும். ஆனா இதுக்கு அவங்க ஜாதகத்துல ஏழாம் இடத்திற்குரியவனும் பதினொன்னுக்குரியவனும் அந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாங்கன்னா நடக்கும். இதுக்கு உங்க ஜாதகத்தை முழுசா செக் பண்ணிக்கிட்டு நீங்க பாருங்க. எல்லா கடக லக்ன நேயர்களுக்கும் சுக்கர தச காலத்துல இரண்டாவது தாரம் அமையும் சொல்லிட முடியாது, சரிங்களா? இது தவிர இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, கோமாதா வழிபாடு நீங்களாவே செய்வீங்க, அல்லது அதுவா உங்களை தேடி வரும், நிச்சயமா வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க செய்யற தொழிலையோ அல்லது ஏதோ ஒரு வகையில பெண்கள் கண்டிப்பா அதிகமா உங்க கூட பழகுவாங்க. சிலருக்கு சுக்கரன் கடுமையான அமைப்புகளை கொண்டு சுக்கரன் இருந்தான் வச்சுக்கணும், அவர்களுக்கு இந்த பெண்களால பின்னாடி பிரச்சனையும் வரும். ஆனா எல்லாருக்கும் அப்படி அமையணும்னு கிடையாது, புரிஞ்சுதுங்களா? இது வந்து முக்கியமான அமைப்பு. இந்த சுக்கரதசி காலங்கள்ல கடகலக்ன நேயர்களுக்கு முக்கியமான வயதுகள் சொல்லக்கூடியது 33ஆம் வயது, 24ஆம் வயது, 42ஆம் வயது. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சுக்கரதசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா, சுக்கரதசை இந்த 42 வயசுல உங்களுக்கு சுக்கரதசை வருதுன்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நல்ல ஒரு சேஞ்ச் வாழ்க்கையில தூக்கிட்டு கொண்டு போய் உட்கார வச்சோம், ஒரு சேஞ்ச் சுமாரா இருந்தா கூட போதும். சுக்கரன் ஓரளவுக்கு பலமா இருந்தா கூட போதும். 60 வயதிற்கு மேல் உங்களுக்கு சுக்கரதசை வந்தால் கண்டிப்பாக நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும், கடக லக்னமாக இருந்தாலும், நீரிழிவு நோய், கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள்ல சற்று கவனமா இருக்கணும். நீரிழிவு நோய்னா சக்கரை, சுகர். பொதுவாகவே சுக்கரதசை காலத்துல உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு கெட்ட கிரகங்களின் பார்வை ஏற்பட்டு இருந்தால், இந்த சுக்கரனுக்கு கடகத்திற்கு 4ஆம் இடத்துல யார் சுக்கரன் தானே, வக்கரம் பெற்றோ, கெட்ட கிரகங்களின் பார்வை பெற்றோ, நீச்சம் பெற்றோ, 4ஆம் இடத்தோட கனெக்டடா இருந்தான்னா, நெஞ்சு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இந்த சளி கோர்த்துக்கிறது அடிக்கடி, நிமோனியா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த கடக லக்னத்தை சேர்ந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் அப்பாவை அம்மாவை நிந்தனை செய்யக்கூடாது. அப்பா அம்மாவை நிந்தனை செய்துட்டீங்கன்னா, அதாவது திட்டிட்டீங்கன்னா, மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டீங்கன்னா, சுக்கர திசையில உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி. இப்போ
உங்களில் யாருக்காவது கடகலக்னமா இருந்து சுக்கரதிசை வரப்போதா இருந்தா, அப்பா அம்மா கூட பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லாம இருந்தா, தயவு செஞ்சு போய் பேச்சுவார்த்தையை சுமூகமாக்கிக்கோங்க. அவர்களை வந்து தள்ளி வைக்காதீங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. அப்போ உங்க சுக்கரன் உங்களுக்கு நற்பணங்களை நிச்சயமாக கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, சரிங்களா? சரி, இப்ப நான் இன்ன வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்னும் பல விஷயங்களை சுக்கரதிசை செய்யவும் குறைக்கும், அதை கூட்டியும் குறைக்கவும் செய்யும். இந்த பதிவில் சுக்கரனை பற்றி இன்னும் வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா, சுக்கரதிசை பத்தி இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா, மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இது நான் திரும்பவும் சொல்றேன், வெறும் லக்னத்தை வச்சு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்க முழு ஜாதகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலன்களில் பலன்களுக்கு உண்டான அமைப்புகளை பாத்துங்க. முழு ஜாதகம் தெரிஞ்சு இன்னமும் நல்ல ஒரு அக்யூரேட்டா உங்களால சொல்லிட முடியும் எப்ப என்ன நடக்கும். சுக்கரதிசை காலங்கள்ல கடகராசினியர்கள் நீரை வந்து படிக்க கூடாது. தண்ணி யாருக்கும் தவிச்சு வாங்கி தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. உப்பு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு காசு வாங்கக்கூடாது. இந்த விஷயங்களை ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க, சரியா? வழக்கம் போல இந்த பெருமாள் தாயார் வழிபாடு உங்களுக்கு இந்த சுக்கரதிசை காலத்துல நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியும் ஒரு நிம்மதி நிச்சயமா கொடுக்கணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சுக்கரதிசையில இருந்து அவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏதாவது நடந்தா அதை கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராய் ஜோதிடர் தாமக்கோள் வித்தகன் ஹரிசுதர். நன்றி, வணக்கம்.